வேற யாராவது இது பேசாதவங்க இங்க வந்து சீட்டை கொடுங்க. மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சார், பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சம்பந்தமா நாங்க சொல்ல ஒரு நிமிடத்துல சொல்ல முடியாது சார். ஏன்னா அமைச்சர் அவர்களே பல பேட்டிகள்ல எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதாரம் தொலைஞ்சு நிற்கிறது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதை நாங்க பதிவிட வேண்டாம். எங்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது ஒரே விஷயம் தான் சார், பணி பாதுகாப்பு. நேற்று கூட அமைச்சர் பேட்டியில சொல்லியிருந்தாரு பணி பாதுகாப்பு, அப்ப இப்போ நாளும் வேலையை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது அதை நீங்க தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோளை வைக்காதீங்க. வழிகாட்டு நெறிமுறையா ஆணையரோடைய உத்தரவா அதை போடுங்க. அதே போல ஊதிய வரன்முறை, இவங்களுக்குலாம் இவங்க கேட்கறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் சம்பளம் கேட்டு வந்திருக்காங்க, நாங்க சாப்பாடு கேட்டு வந்திருக்கோம், இதே வித்தியாசம் சார். அதனால எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னா ஒரு ஊதிய வரன்முறைன்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணுங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதிரி பாதிச்சு, ஏன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லை. ஒரு நலவாரியம் கண்டிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு நலவாரியம் வேணும் ஐயா. அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் மிக முக்கியமானது, நம்ம அசல் சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிறாங்க, அதை சரிபார்த்துட்டு கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. ஆனால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு திரும்ப கொடுக்குறாங்க, நிறைய மிரட்டப்படுறாங்க தனியார் பள்ளி ஆசிரியர்கள். அதை வாங்கி வச்சுக்கிறாங்க, திரும்ப கொடுக்க மாட்டாங்க தனியார் பள்ளி நிர்வாகிகள். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் ரொம்ப உறுதிப்பட ஆணையர் அவர்களால் தரப்படணும். அதே போல இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, பெயிண்டராக வேலை பார்க்குறோம், ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே வழியும் தெரியல எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு கொரோனா 75% வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்க சார், ஆனால் 75% சம்பளம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் சில விஷயங்கள் டிஓ சைன்லேருந்து வரும், சம்பளம் கொடுக்கப்பட்டதை உறுதி செய்யவும் அப்படின்னு, சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு போயிருக்கப்பால். இது மட்டும் தான் சார் இருக்கக்கூடிய ஈஸியஸ்ட் முறையில் தரப்பட்டதா அப்படிங்கறத தயவு செய்து உறுதி செய்யப்படும். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஈஸியஸ்ட் முறையில வங்கியில பணம் ஊதியம் தரப்படுகிறதா என்பதை தயவு செய்து பண்ணணும் சார். திரும்ப ஒரு வலியுறுத்துறேன், எங்களுடைய இருநிலை போகணும், எங்களுடைய சுழலா தேர்தல் போகணும்னா தனியார் பள்ளி ஆசிரியர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களாக பாதிப்பு பாதித்து நலவாரியத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நன்றி.